Hi friends, ellarum eppadi irukkeenga? Nalla irukkeenga? Welcome to Orchid Kitchen and Vlogs. Innikku namma channel la oru golu vlog da na ungalku share panna poren. எங்க வீட்டுல இந்த வருஷம் கொலு கிடையாது. அம்மா வீட்டுல கொலு உண்டு. ஆனா சிம்பிளா பூஜை அறையில தான் எடுத்து வச்சிருக்கோம். சோ நான் உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலா வந்து அஞ்சு படி கட்டி எடுத்து வைக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா நிறைய பொம்மை இருக்கு. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அம்மாவால முடியலங்கிறதுனால சிம்பிளா பூஜை அறையில எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டாவது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால நம்ம வந்து யாரையும் கூப்பிடவும் முடியல. எல்லாருமே வந்து இந்த நவராத்திரியில அம்பாள் கிட்ட நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, இந்த கொரோனா வந்து சீக்கிரம் டிஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிராக்டிக்கலா இதனால வந்து அஃபெக்ட் ஆறாங்க. ஸோ அது நம்ம எல்லாருமே வந்து அது வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து மாறணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கும். இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெண்டு சுண்டல் ரெசிபிஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த பிளாக் உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பிளாக்ஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த பிளாகை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொலு பார்க்கலாம். இதுதான் அம்மாவோட பூஜை அறை. ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும், புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன். பூஜை அறையில இந்த மாதிரி சுவாமி போட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்கோம். கீழே வந்து ரெண்டு படி இருக்கு. அந்த படியில தான் துர்கா லட்சுமி சரஸ்வதி பிள்ளையார் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொலு இருக்கு, உங்களால முடியல அப்படின்னா கொலு வைக்காம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிம்பிளா துர்கா லட்சுமி சரஸ்வதி பொம்மையை மட்டும் எடுத்து வச்சு கொலு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி சுண்டல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். ஸோ கொலு வைக்கிற வழக்கம் இருந்துடுத்து அப்படின்னா நீங்கள் வந்து வைக்காமல் இருக்கவே கூடாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் மட்டும் நம்ம கொலு வைக்காமல் இருந்துக்கலாம். கீழே வந்து படியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் வந்து போட்டிருக்கேன். அது வந்து சீக்கிரமே உங்களுக்கு யூஎஸ் பெஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான். இது விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினது. கீழே தர டார்க்காக இருக்கிறதுனால நான் அப்படியே அந்த ஷீட்டோடு வச்சுருக்கேன். ஒயிட் பேக்ரவுண்டில் நல்லா ப்ரைட்டாக இருக்கும்ன்ட்டு. இங்கே வந்து காலையில் பூஜை பண்ணது அந்த பூங்க இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகண்ட தீபம் வந்து ஏற்றிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ட் வீடியோ என்னோடய யூஎஸ் பெஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்படி ஏற்றாதவங்க கடைசி மூணு நாள் வந்து ஏற்றலாம். 24, 25, 26 அந்த மூணு நாள் ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து 26th அன்னைக்கு பொம்மையெல்லாம் படுக்க வைப்போம் இல்லையா, அன்னைக்கு வந்து நைட்டு இந்த விளக்கை வந்து சாந்தப்படுத்திக்கலாம். அதோட டீட்டெயில் வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஎஸ் பெஸ் கிரியேஷன்ஸ் சேனலில் போய் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வாங்கின காளி. அம்மாவும் அப்பாவும் கல்கத்தாவில் தசரா ஃபெஸ்டிவல் போது போயிருந்தபோது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு வந்து ரீபெயிண்டிங் பண்ணணும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காளி பார்க்கறதுக்கு. தலை வந்து இந்த மாதிரி விரிச்சா மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து தசரா ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுவோமோ அதை மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். லேடிஸ்லாம் அந்த 9 நாளும் புதுசாக சாரீ கட்டின்ட்டு நல்ல நெத்தி நிறையா பெரிய பொட்டா வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம எப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் பண்ணி கடலில் கொண்டு போய் நிமஜ்ஜனம் வந்து செய்கிறோமோ அதே மாதிரி அங்கே பெரிய பெரிய காளி பண்ணி கடலில் கொண்டு போய் நிமஜ்ஜனம் செய்வாங்களாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது லேடிஸ்லாம் அழுவாங்களாம். இவ்வளோ நாள் அம்பாள் வந்து நம்மளோட இருந்துட்டு போகிறா அப்படிங்கிறதுனால அழுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியே வந்து அங்கே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம மூங்கால் சுண்டல் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காத்தாலேயே நாங்கள் வந்து ஊற வச்சிட்டோம். ஸோ இந்த சுண்டல் வகைகள்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கோம். அதில் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். ஊற்றி நம்ம வந்து ஒரே ஒரு சவுண்டு விட்டு இறக்கிண்டா போகிறோம். ரொம்ப சவுண்டு விட்டுறாதீங்க, குழஞ்சிரும். ஸோ இந்த சுண்டல் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நாங்கள் ஆக்சுவலி முதல்ல கொஞ்சம் கூட விட்டுருந்தோம், அந்த எக்ஸஸ் தண்ணியை எடுத்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம வந்து லிட்டை போட்டு மூடி இந்த ஒரு கொதி வந்துருச்சு பார்த்திங்களா, இப்போ வந்து வெயிட்டை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வரட்டும். வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஆனால் கையால் நீங்கள் மசிச்சிங்கன்னா நல்லா மசியணும். இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வடிகட்டிக்கலாம். ஸோ வடிகட்டிட்டு நம்ம இப்போ எப்படி இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு.
இப்போ வந்து கடுகு ஒரு டீஸ்பூன், மிளகா வத்தல் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கோம், தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ இவ்வளவு தான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே குக்கர்லேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே அந்த கடுகு, மிளகா அதை ரெண்டையும் சேர்த்துடலாம். நீங்கள் வேணுன்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், நாங்கள் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு பிரட்டு பிரட்டிக்கோங்க. வேக வச்ச அந்த மூங் டால் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா பிரட்டிக்கோங்க அந்த எண்ணெயில் ஒரு செகண்ட். ஏன்னா இது நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்கணுங்கிறது கிடையாது. தேங்காய் துருவலை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சூட்லேயே அப்படியே வந்து இருக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நவராத்திரி டயத்தில் ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா நமக்கு வந்து இந்த பருவநிலை வந்து மாறும் பொழுது நம்மளுக்கு உடம்பை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சூப்பராக பாசிப்பருப்பு சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து காராமணி சுண்டல் வந்து பார்க்கலாம். ஸோ ஒயிட் காராமணி சுண்டல், முதல்ல வந்து பயத்தம்பருப்பு சுண்டல் பார்த்தோம். ஸோ காராமணியும் அதே மாதிரி காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கரில் ஊறினோன்னா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அதை வந்து உப்பு அதிலேயே நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி ஒரு விசில் வட்டு இறக்கிக்கோங்க. இப்போ சுண்டல் பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் தனியா, மிளகா வத்தல் நாலு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா கூட பண்ணிக்கலாம். அரை டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் தனியா போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து வறுத்தாச்சு. அந்த பருப்பு வந்து கலர் மாறணும், தனியா நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு காய்க்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி காய்க்கு போட்டுக்கலாம். பருப்பு சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ காராமணி பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்த மாதிரியே தான், நல்லா வந்து முழுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கையால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அதை வந்து வடிகட்டிட்டு இந்த தாளிப்பில் சேர்த்துக்கோங்க, நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, சுண்டல் பொடி, அது நீங்கள் நிறையாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் காய்க்கு இந்த மாதிரி சுண்டலுக்கு அப்புறம் வந்து சாம்பார்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பவுடர் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம. நீங்கள் வந்து நிறையா பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நவராத்திரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நான் உங்கள் எல்லோருமே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.